ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் சமையலெல்லாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சத்தான உளுந்து சட்னி. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். உளுந்து 50 கிராம், சின்ன வெங்காயம் தேவையான அளவு, பூண்டு 2, சிவப்பு மிளகாய் 2, தக்காளி கருவேப்பிலை 2 கொத்து. தக்காளி ஆப்ஷனல் தான், புளி வேணாலும் சேர்த்துக்கலாம். அது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அது நல்லா சூடானதும் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதெல்லாம் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுக்கணும். அப்போதான் சட்னி நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்படி அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த உளுந்தை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயை எடுத்து அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் சிவப்பு மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்துட்டு அது கூட தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கணும். வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் நம்மளுக்கு சட்னி கிடச்சிரும். இதை இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இது கூட கடுகு கருவேப்பிலை பொறிச்சு சேர்த்துக்குங்க. சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்து சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.